சேரர் அறப்பணிக்குழுவினர் பழமையான கோவில்களில் வளர்ந்துள்ள தேவையற்ற புதர்களையும் செடி கொடிகளையும் அகற்றும் உழவாரப்பணி என்கிற சேவையை பல வருடங்களாக செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக 2023 செப்டம்பர் 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்தவாசி தாலுகாவில் உள்ள படூர் எனும் கிராமத்தில் பெயருக்கு மட்டும் சிவன் கோவில் ஒன்று இருக்கிறது. அங்கு சிவன் கோவில்கள் இருந்ததற்கான அடையாளம் மட்டுமே இருந்தது. காடு போல் வளர்ந்து இருந்த தேவையற்ற மரங்களையும் செடிகளையும் அப்புறப்படுத்தினர். அதில் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அப்போது அங்கே சிவலிங்கம், நந்தி, பலிபீடங்கள், ஒரு சிம்மம் இருக்கிற தூண் இவை அனைத்தும் கிடைத்தது. இதை பார்த்த ஊர் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் நமசிவாயா என சொல்லிக் கொண்டு மண்ணில் இருந்து கிடைத்த விக்கிரங்களை எல்லாம் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்து அவரவர்கள் வீட்டில் இருந்து பால் மற்றும் நிவேதனத்திற்கு உண்டான பொருட்களை எடுத்து வந்து மஞ்சள், குங்குமம், சந்தனம், பூ, பழம் என சிறப்பாக அபிஷேகம் செய்து சுவாமிக்கு நிவேதனம் செய்து வழிபட்டனர். எத்தனை ஆண்டுகளாக சுவாமி வெளிவராமல் புதருக்குள் இருந்தார் என்று யாருக்கும் இதுவரை தெரியவில்லை. உழவாரப்பணி இன்போது வெளியே வந்ததில் ஊர் மக்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த வழிபாட்டினை நித்தியம் தொடர்ந்து செய்வதாகவும் மேற்கொண்டு கோவில் எழுப்புவதற்கு உண்டான ஆயுதங்களை செய்ய போவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். பார்வதி பரே நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 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 ஓம் நந்தீஸ்வர பகவானுக்கு நந்தீஸ்வரரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.